அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். ராவணனுடைய தம்பி விபீஷணன் உங்களுக்கு தெரியும். அவன் ராவணன் அவனை, நீ இங்கு இருக்காதே, இங்கிருந்து போய்விடு, இனிமேல் இங்கு இருந்தால் உன்னை கொன்று விடுவேன் என்று கோபமாக பேசக்கூடிய அளவுக்கு இலங்கையிலே சில சம்பவங்கள் நடந்து விடுகின்றன. அவன் ராமனிடத்திலே வந்து அடைக்கலம் புகுந்து விடுகிறான். அடைக்கலம் புகுந்த அன்று மாலை ராமன், வீடணன், ஆஞ்சநேயன் எல்லோரும் மேற்கொண்டு போரிலே எப்படி வெற்றி பெறுவது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆஞ்சநேயன் இலங்கையிலே வந்து என்ன செய்தான் என்பதையெல்லாம் ராமனிடத்திலே ஒவ்வொன்றாக வீடணன் சொல்லி கொண்டிருக்கிறான். அங்கே என்ன நடந்ததுக்கான சாட்சி அவன்தானே. இதை கேட்க 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 ராமன் அப்படியே பிரமிப்பின் உச்சத்திற்கு போய்விடுகிறான். என்ன காரணம் என்றால், இலங்கைக்கு தான் சென்றது, சீதையை பார்த்தது, திரும்ப வந்தது, இதைத்தான் சொல்லியிருக்கிறானே தவிர ஆஞ்சநேயன் தன் பெருமை தானே உரைக்க வெள்கி என்று கம்பன் சொல்லுவான். தான் அங்கென்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு தான் பெருமையை பற்றி தானே சொல்லிக்கிறதுக்கு, இப்போ நம்முடைய வார்த்தையில் சொன்னால் தானே பெருசாக பீத்திக்கிறதுக்கு அனுமனுக்கு விருப்பமே இல்லை. பணியுமாம் என்றும் பெருமை அப்படிங்கிற மாதிரி தான் இலங்கைக்கு அப்படியே போனது, அங்கே அரக்கர்களோடு போரிட்டது, ராவணன் அவையிலே அப்படியே தானே நேருக்கு நேராக நின்றது, வாளில் வைத்த தீயினால் இலங்கை முழுவதையும் எரி, எதையுமே அனுமன் சொல்லவில்லை. அவன் சொல்லவில்லைன்றது கூட நமக்கு எப்படி தெரியுது? வீடணன் சொல்லுகிற பொழுது ராமனுடைய அந்த வெளிப்பாட்டில் இருந்து தான் நமக்கே இது உரைக்கிறது. விபீஷணன் சொல்கிறான், ராமா இவன் அங்கே வந்து என்ன பாடுபடுத்தி நான் தெரியுமா, அப்பா இலங்கை முழுவதையும் எரித்து விட்டான், சொன்ன மாமதில் இலங்கை பரப்பினில் துகைத்து சின்னமானவர் கணக்கிலர், அப்பா இவனால் அங்கே அழிந்த அரக்கர்கள் எத்தனை பேருன்னு அதை சொல்லவே முடியாது, கணக்கிலர். அது மட்டும் இல்லை, அந்த இலங்கையே அவன் எரித்து விட்டு பற்றி எரிகிறது இலங்கை. அப்படி எரிகின்ற அந்த இலங்கையை அணைப்பதற்கு முடியவில்லை. இவன் அரக்கர்களை எல்லாம் கொன்னறான் இல்லையா, அந்த கொன்ற இரத்தம் அப்படி வெள்ளமாக பெருகி ஓடி வந்து அந்த இரத்தத்தினால்தான் அந்த நெருப்பு அணைந்ததுன்னா, இவன் சுட எரிந்த அந்த இலங்கை அவர்தம் குருதி பட்டு அணைந்தது அன்று. அப்படி எரிகிற அந்த நெருப்பை தண்ணி ஊற்றி அணைக்க முடியல, செந்நீர் ஊற்றித்தான் அணைச்சோம், அந்த அளவிற்கு இரத்தம் வெள்ளமாக ஓடியது. அது மட்டும் இல்லை ராமா, எங்கள் அண்ணன் ராவணனால் தாங்க முடியாதபடி வெறுத்து போய் ஒரு வார காலம் ராவணன் இலங்கையிலிருந்து புறப்பட்டு சொர்க்கத்தில் போய் ஒரு வாரம் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம்தான் வந்தானாம். அவனால் நம்பவே முடியல, ஒரு குரங்கு வந்து நம்ம ஊரில் இந்த பாடு படுத்திருச்சா, நான் இந்திரர்க்கு இந்திரன் எழுதலாகலா சுந்திரன் மந்திரத் தருமைகி நாவினன் முக்கோடி வாணாலும் உயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி ஆறாலும் வலப்படா என கொடுத்த வரமும் உடையவன் என்கிற செருக்கிலே செம்மாந்திருந்தேனே ஒரு குரங்கு, அது வந்து என்னுடைய நாட்டை இந்த பாடுபடுத்தி விட்டதே என்று வெறுத்து போய் சாத்திய துகிலுடன் இலங்கை வேந்தன் ஏழு நாள் விசும்பிட இருந்தான்னு கம்பன் எழுதுகிறான். அந்த அளவிற்கு ஒற்றை ஆஞ்சநேயன் இந்த பாடுபடுத்தி இருக்கிறான் அப்படின்றத கேட்ட உடனே ரொம்ப முக்கியமான இடம் கவனிங்க. ராமன் திரும்பி பார்த்து ஆஞ்சநேயனை பார்த்து சொல்லுகிறான், அப்பா நீ நினைத்திருந்தால் நீ ஒருவனாகவே போரிட்டு சீதையையும் மீட்டு வந்திருப்பாய், நானும் கொஞ்சம் போரிட்டு அதன் பிறகுதான் சீதையை மீட்டேன்ற பெயர் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காகத்தான் அந்த ஒண்ணம் மட்டும் நீ மிச்சம் வச்சிருக்கிற. இதற்கு பிறகு ராமன் சொல்லுகிறான், முன்னது ஆக்கிய மூவுல ஆக்கிய முதல்வோன் ஆக்கிய பதம் பின்னது நினக்கு ஆக்கினேன் என்று ராமன் சொல்லுகிறான். அப்பா நீ செய்த செயலுக்கு உனக்கு என்ன தரலாம் என்றால், இந்த பிரம்மன் இருக்கிறானே இவன் பதவி காலம் முடிந்த பிறகு உன்னை அடுத்த பிரம்மனாக நான் நியமிக்கிறேன் என்று ராமன் சொல்லுகிறார். பிரம்மன் என்பது ஒரு பதவிதான், பரம்பொருளாக சிவனும் மகாவிஷ்ணுவும் தான் தெய்வங்கள், பிரம்மான்றது ஒரு போஸ்ட், அதில் யாரை நியமிப்பது என்று தீர்மானிக்கின்ற உரிமை மகாவிஷ்ணுவுக்குத்தான் உண்டு.
உன்னை அடுத்த பிரம்மனாக நான் நியமிக்கிறேன் என்றால் ராமன் தான் மகாவிஷ்ணு என்கின்ற அவதார ரகசியத்தை தன்னையும் அறியாமல் ஆஞ்சநேயன் முன்பு வெளிப்படுத்தி விட்டான் என்றுதானே பொருள். ஆக ராமனுக்கு தான் அவதாரம் என்று தெரிந்திருக்கிறது, அதை மறைத்திருக்கிறான் அல்லது மறந்திருக்கிறான் அல்லது அவன் மனதின் ஆழத்தில் மட்டும் அது இருந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தொண்டனுடைய தூய்மையான உள்ளம் பரம்பொருளே தன் வேடத்தை கலைத்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும்படி ஆக்குகிறது என்றால் அதுதான் தூய்மைக்கும் பணிவுக்கும் பக்திக்கும் இருக்கிற பெருமை. மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.